வெல்த்தை க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஆப்ஷன். மணி சேவ் பண்றதுனால வெல்த் வந்து க்ரோ ஆகுது, அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் வெல்த் வந்து க்ரோ ஆகும். ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது ரொம்ப காமனா, ரொம்ப கன்வென்ஷனலா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாருமே சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ரிட்டர்ன்ஸை வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ண முடியும்? அஃப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸடா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டெனியூருக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த டெனியூர் இது ரெண்டுமே ஃபிக்ஸட். ஸோ ஓவர் த டைம் பேங்க்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டை ஏற்றி இறக்கும் போது நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் மெயின்டைன் ஆகும். ஏறினாலும் நமக்கு ஏறாது, இறங்கினாலும் இறங்காது. ஸோ எஃப்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இது எல்லாமே சவுண்ட்ஸ் குட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியோ, ஸ்டாக்ஸ் மாதிரியோ, இல்ல வேற மோட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ரொம்ப ரொம்ப ஹை ரிட்டர்ன்ஸ் ப்ராமிஸ் பண்ணப்படாட்டியும் எஃப்டில வந்து ஒரு கேரண்டீட் ரிட்டர்ன் கிடைக்குது அப்படிங்கறதுனால நிறைய பேர் வந்து பொதுவா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இந்த எஃப்டி. ஸோ அப்படிப்பட்ட இந்த எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி ஆப்டிமைஸ் பண்றது? என்னங்க நீங்க தான் சொல்றீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸடா இருக்கும்னு, அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்றது அப்படின்னா அதுக்கு எஃப்டி லேடரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ எஃப்டி லேடரிங்னா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆப்டிமைஸ் பண்றது அதாவது அதிகப்படுத்துறது கிடையாது, உங்களுடைய ரிட்டர்ன்ஸை ஆப்டிமைஸ் பண்றது. ஸோ ஒரு 10 லட்ச ரூபாய எஃப்டியில் போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை எஃப்டியில் போடணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒரே ஒரு எஃப்டி, ஒரே ஒரு ஃபிக்ஸட் டென்யூர் அண்ட் ஒரே ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதில் போடுறது நம்ம ஸ்டாண்டர்டாக போடுற எஃப்டி. பட் அப்படி போடாமல் இந்த 10 லட்ச ரூபாய மல்டிபிள் எஃப்டிஸில், மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டென்யூர்ஸில், டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் பிரித்து போட்டிங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் எஃப்டி லேடரிங். ஒரே எஃப்டியாக போடுறதுக்கும் மல்டிபிள் எஃப்டிஸாக போடுறதுக்கும் என்ன வித்தியாசம், இது எப்படி நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆப்டிமைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு எஃப்டியை உதாரணத்துக்கு ஒரு 6.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டைம் பீரியட் லைக் 2 இயர்ஸ்க்கு போடுறீங்க இல்ல 5 இயர்ஸ்க்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். இந்த 5 இயர்ஸ் பீரியடுக்கு இந்த 10 லேக் எஃப்டியும் வந்து லாக் ஆகி இருக்கும், அதாவது அதை எடுக்க முடியாது. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அந்த மணி லிக்விட் ஃபார்ம்ல நமக்கு அவைலபிளா இருக்காது. அஃப்கோர்ஸ் நீங்க எஃப்டி வந்து பிரேக் பண்ணலாம், அப்படி பிரேக் பண்ணும்போது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்படும். ஸோ உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து அங்கே குறையும். ஸோ இதுவே நீங்க பிரிச்சு 2 லேக்ஸை வந்து ஒரு டென்யூர்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல, இன்னொரு 2 லேக்ஸை வேற ஒரு டென்யூர்ல, ஒரு 3 லேக்ஸை வேற ஒரு டென்யூர்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 லட்சத்தை பிரிச்சு ஒரு 3 இல்ல 4 எஃப்டியா போட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு எஃப்டிக்கும் டென்யூர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஒரு எஃப்டி வந்து 1 இயர்ல முடிஞ்சிடும், இன்னொன்று வந்து இன்னும் அடுத்த 2 இயர்ஸ்ல முடியும். அப்படியே அது முடிகிற டைம் ஆர் அது மெச்சூர் ஆகிற டைம் வந்து மாறும். ஸோ ஃபுல் 10 லேக்ஸும் வந்து ஒரு லாங் பீரியடுக்கு லாக் ஆகாம கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நமக்கு லிக்விட் ஆகி அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இந்த லிக்விட் ஆகி கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பிளஸ் தான். பட் அதை நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணணும்னா நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இல்ல ரொம்ப ஏதாவது ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கு அப்படின்னா தாராளமா அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பிரிச்சு போடுறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். நம்பர் 2, நீங்க டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல டிஃப்ரெண்ட் டென்யூர்ஸ்ல போடலாம். ஸோ அந்த 10 லட்சத்தை ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல பிளாக் பண்ணி வைக்கிறத காட்டிலும் டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா அந்த 10 லேக்ஸ்க்கு வரக்கூடிய ஓவரால் இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் வந்து அதிகமா இருக்கும், ஆப்டிமைஸ்டா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய இன்னொரு பிளஸ், எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணி பேங்க்ஸ் வந்து அதை அதிகப்படுத்தும் போது உங்களுடைய எஃப்டி நீங்க நம்ம எப்படி நான் சொன்ன மாதிரி ஆரம்பிச்ச என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆரம்பிச்சோமோ அதே ரேட்டு தான் லாக் ஆயிருக்கும். ஒரு 5 இயர்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஒரு எஃப்டியை லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு 2 இயர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க பேங்க்ல அப்படிங்கும் போது உங்களால அந்த 3 இயர்ஸ்க்கு வந்து அப்டேட்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை என்ஜாய் பண்ண முடியாது. பட் இதுவே வந்து குட்டி குட்டி எஃப்டிஸா நீங்க வந்து பிரிச்சு போட்டிருக்கீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டென்யூஸ்ல அப்படின்னா அதுல சில எஃப்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா மெச்சூர் ஆகி நியூவான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏர்ன் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம அந்த எஃப்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம். ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது நியூ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அந்த எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ்ல நமக்கு புதுசு புதுசா ரெனியூ ஆகிறதுனால தான் நான் சொல்றேன் இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்க ஆப்டிமைஸ் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னா, நீங்க ரொம்ப யோசிக்க வேணாம், ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்க வேணாம் இந்த எஃப்டி லேடரிங் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா. ஒரே ஒரு எஃப்டி போடணும் அப்படிங்கும் போது நீங்க நிறைய பேங்க்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை எடுத்து அலசி ஆராயணும். ஒவ்வொரு பேங்க்லயும் டென்யூருக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ரிசர்ச் பண்ணி எது பெஸ்டா இருக்கும், எந்த பேங்க்ல பெஸ்ட், எந்த பேங்க்ல ஒரு 0.5% அதிகம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்து இதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளவு பெரிய அமௌண்டா இருந்தாலும் நீங்க பிரிச்சு டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ்லயோ இல்ல ஒரே பேங்க்லயே டிஃப்ரெண்ட் டென்யூர்ஸ்லயோ போட்டு வச்சீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து நோ பிரெயினராகவே ஆப்டிமைஸ் ஆயிடும். ஸோ ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்பர்ட், நான் வந்து ரொம்ப புதுசு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப புதுசு அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் என்னவா இருந்தாலும் அது ஆப்டிமைஸ்டா கிடைக்கும். லம்சமா ஒரு அமௌண்ட் நம்ம எப்படியில போட போறோம் அப்படிங்கும் போதே நம்ம மைண்ட்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் தாட்டை அடுத்தடுத்து சீக்கிரத்துல ஏதாவது நமக்கு பெரிய செலவு இருக்கா, ஐயோ 10 லேக்ஸையும் கொண்டு போய் இப்படி ஒரு 5 இயர் டென்யூர்ல இல்ல 10 இயர் டென்யூர்ஸ்ல பிளாக் பண்றோமே, இடையில அந்த பணம் நமக்கு கிடைச்சு தேவைப்பட்டுச்சுன்னா அது நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் யோசிப்போம்.
நீங்க எஃப்டி லேடரிங் பண்ணும்போது இதை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஏன்னா பிரிச்சு பிரிச்சு டிஃப்ரெண்ட் டெனியூஸ்ல போடுறதுனால ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து லிக்விட் ஃபார்ம்ல உங்களுக்கு சீக்கிரத்துல மெச்சூர் ஆகி கிடைச்சிட்டே இருக்கும். இன்னும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு வெக்கேஷனுக்கோ இல்ல ஏதாவது ஒரு எஜுகேஷனல் செலவுக்கோ இல்ல மேரேஜ் போன்ற ஏதாவது ஒரு பெரிய செலவுக்கோ நீங்க வந்து பிளான் பண்ணியே இந்த லேடரிங்க ஆன் பர்பஸ் லேடரிங் பண்ணி வைக்கலாம், விச் இஸ் வெரி குட். ஸோ எஃப்டி லேடரிங்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் பிரெயின் தேவையில்லை, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ஆப்டிமைஸ்டா இருக்கும். அதனால நீங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க. உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்னாலும் 10 lakhs அப்படிங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளா தான் சொன்னேன், எவ்வளோ சின்ன அமௌண்டா இருக்கு அப்படின்னாலும் அதையே நீங்க பிரிச்சு லேடரிங் பண்ணீங்க அப்படின்னா நான் இப்ப சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். இதை தாண்டி டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆப்டிமைஸ் பண்றதுக்கும் அந்த ரிட்டர்ன்ஸ் ஆப்டிமைஸ் பண்றதுக்கும் வழிகள் இருக்குது எஃப்டி லேடரிங் பண்ணும்போது. ஸோ கண்டிப்பா இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.